பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட ப்ரொமோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ப்ரொமோவை பொறுத்தளவில் பார்த்த எல்லாருமே கமல் சாரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே பாராட்டுக்கு நம்மளோட கமல் சார் தகுதியானவரா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கான முதல் ப்ரொமோவை பொறுத்தளவில் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகினாரு. அந்த ப்ரொமோவை பொறுத்தளவில் இந்த வாரம் நம்மளோட இமானாச்சு தான் எவிக்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக ரெண்டாவது ப்ரொமோ. ரெண்டாவது ப்ரொமோவை பொறுத்தளவில் நம்மளோட ராஜு வந்து பாவனி தான் என்கிட்ட வந்து அபிநய் என்கிட்ட பேசுறது எனக்கு தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டரை நம்மளோட கமல் சார் ராஜு சொல்றாரு. அந்த இடத்துல ராஜுவை பொறுத்தளவுல இருந்தாலும் பாவனிக்கு அபிநய் கிட்ட இதை எப்படி பேசணுங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே கமல் சாரை பொறுத்தளவுல இது அபிநய் கிட்ட பாவனி பேசுறதுல என்ன தவறு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கமல் சாரை பொறுத்தளவுல அபிநய் கிட்ட பாவனி உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. நம்மளோட அபிநயம் அது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்மளோட கமல் சாரை பொறுத்தளவுல ஒரு குறும்படம் எல்லாம் போட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குறும்படத்தை பொறுத்தளவுல நம்மளோட ராஜு கிட்ட பாவனி என்ன பேசினாங்க அப்படிங்கறத தான் போட்டு காட்ட போறாங்க. இருந்தாலும் அபிநய் அந்த லெட்டர்ல என்ன எழுதினாரு அப்படிங்கறதையும் போட்டு காட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜுவை பொறுத்தளவுல நேத்தைக்கான எபிசோட்ல அபிநய் எழுதி கொடுத்த லெட்டரை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா நேத்தைக்கான எபிசோட் ஃபுல்லாவே நம்மளோட ராஜுவை பேசவே விடல நம்மளோட கமல் சார். அப்படி இருக்கும்போது அபிநயோட அந்த லெட்டர் வெளியே வரக்கூடாது, அபிநயோட பெயர் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட கமல் சாரோட எண்ணமா இருக்குதா? அதனாலதான் பாவனி அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு குறும்படம் எல்லாம் போடுறாரா அப்படிங்கிற டவுட்டும் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் மூணாவது ப்ரோமோ. மூணாவது ப்ரோமோவை பொறுத்த அளவுல நம்மளோட கமல் சார் வந்து அந்த குறும்படம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த குறும்படத்தை பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, இவ்வளவு நாள் ராஜு தான் தப்பு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த குறும்படத்தை பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி தான் புரியுது. உண்மையாவே நீங்க நேரடியா பேசியிருந்தா இந்த குழப்பங்கள் எதுவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காது. உங்களை பொறுத்த அளவுல நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டையே குழப்பி இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்கீங்க. அந்த வகையில நீங்க ரெண்டு பேரும் தான் சேஃப் கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து பாவனியும் அபிநயும் சொல்றாரு. இந்த ப்ரோமோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்மளோட ரசிகர்கள் வந்து கமல் சார் வேற லெவல் பண்றாரு, பாரு ராஜுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, அது மட்டும் இல்லாம பாவனி அபிநய கிழிச்சு தொங்க விட்டாரு, நேத்துக்கான எபிசோட்ல நம்மளோட பிரியங்காவை கிழிச்சு தொங்க விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்மளோட கமல் சார் பண்றது எல்லாமே ரொம்ப சிறந்த நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல இமான் அண்ணாச்சியை எவிட் பண்ண போறாங்க. இமான் அண்ணாச்சியை பொறுத்தளவுல ஓட்டிங்ல மூணாவது இடத்துல இருந்தாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில மக்களோட ஓட்டிங்னால இமான் அண்ணாச்சி வெளியே போறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அந்த வகையில வெளியே போகணும் அப்படின்னா நம்மளோட அபிநய் தான் வெளியே போகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தது நம்மளோட அபிநய் தான். அப்படி இருக்கும்போது மக்களை பொறுத்தளவுல என்னடா இப்படி ஏமாத்து வேலை பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்க கூடாது. அப்படின்னா ராஜு சப்போர்டர்ஸ ஹாப்பி படுத்தினாலே போதும். ராஜுவை பெருமையா பேசும்போது பரவாயில்ல, கமல் சார் வந்து ரொம்பவே நேர்மையா நடந்துகிட்டாரு, தப்பு பண்ண அபிநய் பாவனி பிரியங்கா இவங்க எல்லாருமே கிழிச்சு தொங்க விட்டாரு, அந்த வகையில கமல் சார் தான் மாசு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாச கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறக்காக தான் நேத்தைக்கான எபிசோட்ல நம்மளோட ராஜுவை பேச விடாம இன்னைக்கான எபிசோட்ல ராஜுவை பேச விட்டு பாவனிக்கு எதிராக ஒரு குறும்படமும் போட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இமான் அண்ணாச்சியோட எலிமினேஷனை மழுங்கடிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாம நேத்தைக்கான எபிசோட்ல ராஜுவை பேச விடாததுக்கு காரணமும் ராஜுவை பொறுத்தளவுல அபிநய் எழுதின லெட்டரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த லெட்டர் என்ன எழுதியிருந்தாரு, அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத நமக்கும் காட்டல. அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல நம்மளோட கமல் சார் ரொம்பவே கவனமா இருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கமல் சாரை பொறுத்தளவுல அபிநய்க்கு நான் தாய் மாமன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது தாய் மாமன் வந்து மருமகனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு வேலையும் பண்றாரா அப்படிங்கறது தான் நம்மளோட மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே இன்னைக்கு ராஜுவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இமான் அண்ணாச்சியோட எலிமினேஷனை மக்கள் மறக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கமல் சாரை பொறுத்தளவுல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களை முட்டாளாக்குறாரு அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. உண்மையாவே கமல் சார் நியாயமா தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்டா பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.